ஐ ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சிம்ம ராசிக்காரங்க இதுக்கு கண்டிப்பாக கோவப்படுவாங்க அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு செயல்பாடுமே சரி அவர்களுடைய திட்டமிட்டது போல் நடக்கவில்லை அப்படின்னா கண்டிப்பாக கோவப்படுவாங்க. ஒரு சின்ன சின்ன வேலைக்கு கூட, ஆனால் அதற்கான அந்த உழைப்பு அப்படின்றது கரெக்டாக இருக்கும். உங்களுடைய பிளானிங், சிலர் வந்து பிளான் பண்ணவங்களை வச்சு சரியாக செயல்படுத்த மாட்டாங்க, ஆனால் இவர்களுடைய செயல்பாடு சரியாக இருக்கும். பட் அது இவங்களால் எப்போதும் தவறு வராத அளவுக்கு கரெக்டாக இருப்பாங்க, உஷாராகவும் இருப்பாங்க. எதையுமே முன்கூட்டியே சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அவர்களுக்கு கோபம் வரணும் அப்படின்னா இயல்பாக அவங்களுக்கு கோபம்ன்றது வராது. ஆனால் அவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறீங்க, அவங்களுக்கு ஏதேனும் தவறு செய்கிறீங்க, அவங்களுக்கு ஏதேனும் கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அதிகப்படியாக கோபப்படுவாங்க. அதே மாதிரி அவர்கள் சில வேலைகளை செய்யும்போது குறுக்க டிஸ்டர்ப் பண்ணால் அதில் அதிகப்படியாக கோபம் வரும். சிலர் வந்து டிஸ்டர்ப் ஆனால் கூட வந்து நிதானமாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்தன அளவுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு மைண்டு, அதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க, அதில் கவனம் சிதறாமல் இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அதில் ஏதேனும் இடையூறு கஷ்டங்கள் ஏற்படுது, ஒரு தடை வருது அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அந்த இடத்த பொறுத்தன அளவுக்கு கோவம்ன்றது அவங்க கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு பலம் கொண்டவர்கள் தான். எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை நிர்வகிச்சு காட்டக்கூடியவங்கன்னு சொல்லலாம். எதுலுமே வந்து வாக்குறுதி அவ்வளோ எளிதில் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை தவற மாட்டாங்க. இந்த மாதிரி இவங்கக்கிட்ட இன்னும் பல நல்ல குணங்கள் இருக்குது. ஆனால் முன்கோபம்ன்றது இவங்களுக்கு எதனால் எப்படி வரும் அப்படின்னு தெளிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயல்பாகவே வந்து இவங்க வந்து எல்லா விதத்திலும் வந்து நிதானமாக தான் இருப்பாங்க, அவ்வளோ எளிதில் வந்து கோவப்பட மாட்டாங்க. ஆனால் கோபம்ன்றது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவப்படுறதுக்கான காரணம் வந்து நியாயமானதாக தான் இருக்குமே. தேவையற்ற விஷயத்துக்கெலாம் எப்போதுமே வந்து கோவப்பட மாட்டாங்க, அதில் வந்து சும்மா அவங்களுக்கு குறலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய அந்த கோபத்திற்கான காரணம் நியாயமானதாக இருக்கும். தப்பு செஞ்சுருந்தால் வந்து அதுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது மறுக்க முடியாத தவறாக இருக்கும், அதை திருத்த முடியாத தவறாக இருக்கும், இல்லை மிகப்பெரிய தவறாக இருக்கும். அந்த மாதிரி மறுபடியும் வரக்கூடாதுன்றதுக்காகவும் வந்து கோவப்படுவாங்க. அதனால் குடும்பத்தில் கூட இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு எதிலுமே வந்து கவனமாக இருப்பாங்க, தவறு வராத அளவுக்கு உஷாராக இருப்பாங்க, முன்கூட்டியே எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய அந்த திறமை கொண்டவங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கடைசி நேரத்தில் போய் தான் அந்த வேலையை செய்வாங்களே. உதாரணத்துக்கு மாணவ மாணவிகளை எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கூல் ஹோம் ஒர்க் செய்வாங்க, அந்த நோட்டை வாங்கி எங்கன்னா ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்போ ஹோம் ஒர்க் முடிச்சு தான் அதை ஸ்கூல் பேக்கில் வைக்கணுன்ற எண்ணம் இருக்காது, எங்கன்னா வச்சுருவாங்க, அப்புறம் போய் காலையில் தேடுவாங்க ஸ்கூலுக்கு கிளம்புற டைமில். அந்த மாதிரி சிலர் அந்த கடைசி நேரத்தில் போய் தான் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஹோம் ஒர்க் முடித்ததுமே ஸ்கூல் பையில் வச்சிடுற மாதிரியான ஒரு குணம் கொண்டவங்க தான். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முன்னெச்சரிக்கையாகவும் கரெக்டாக இருப்பாங்க. இவங்க விஷயத்தில் யாரும் குறை சொல்ல முடியாது, சரியாக இருக்கும். ஒரு முறை ஒரு அனுபவம் ஒரு பாடம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மறுமுறை அதில் தவறு வராத அளவுக்கு பார்த்துக்குவாங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்குறோம். இப்போ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த தப்பு உடனடியாக திருத்தி கொள்ளக்கூடிய அந்த குணம் கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. அதே மாதிரி எல்லா விதத்திலும் இவங்களுடைய கோபம் நியாயமானதாக தான் இருக்குமே, எப்போதுமே குறை சொல்ல முடியாது. நீ கோவப்பட்டது தப்பு அப்படின்னு யாரும் சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய கோபம் நியாயமற்றதாக இருக்காது, நியாயமான ஒரு கோபமாக தான் இருக்கும். அதனால் இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர் சிம்ம ராசியாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருவர் சிம்ம ராசியாக இருக்கலாம், அவங்களுடைய கோபம் நியாயமானது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட கஷ்டப்படாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நான் திருத்திக்கிறேன், இந்த மாதிரி தவறு இனி வராது அப்படின்ற ஒரு தெளிவு இருந்தால் இந்த சிம்ம ராசிக்காரங்க நிச்சயமாக நல்ல ஒரு குணம் கொண்டவங்க தான். அதே மாதிரி தன்னை சார்ந்தவர்களுக்கு எப்போதும் உதவி செய்யக்கூடியவர்கள், ஒரு பாதுகாப்பாரன் போல் இவர்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு சரிவர செய்வாங்க. பாதுகாக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள், குடும்பத்தினருக்காக தன்னை ஒரு மெழுகாக உருக்கி அவர்களுக்கு ஒளி தரக்கூடிய ஒரு உருவமாக இருப்பாங்க. எல்லா விதத்திலும் நல்லது செய்வாங்க, நல்ல எண்ணம் கொண்டிருப்பார்கள், எளிதில் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடிய எண்ணம் இல்லை இவங்களுக்கு. அதே போல் இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா தப்பு இருந்தால் மட்டும்தான் கோவப்படுவாங்க, மற்றபடி சும்மா கிடக்கிற விஷயத்துக்கெலாம் வந்து கோபம் பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுத்தும் போவாங்க. அதே மாதிரி உதவி செய்கிறது, அதே மாதிரி தான் தப்பு செஞ்சுருந்தா கூட அதுக்கான மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த ஒரு நல்ல மனம் கொண்டிருப்பாங்க. சிலர் தப்பு செஞ்சுருந்தா கூட வந்து அந்த இடத்துல வணங்கி போக மாட்டாங்க, அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய குணம் இருக்காது. ஆனால் இவங்களை பொறுத்த அளவுக்கு தான் தப்பு செஞ்சுருந்தா கண்டிப்பாக மன்னிச்சிடும் அப்படின்ற அந்த ஒரு பணிவு இருக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரங்கக்கிட்ட பணிவு துணிவு இரண்டுமே இருக்கும், எப்போதுமே கோபத்தில் நியாயம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.